பாத்தீங்கன்னா சகோதரர்களே, இது வந்து இவர்களுடைய தொன்று தொட்ட வளமையாக இருக்கின்றது. இப்படி வந்து அதாவது இந்த மனிதநேய பணிகளை முஸ்லிம்கள் செய்ததுல முஸ்லிம்கள் மேல ஒரு நல்மதிப்பு வந்து விட்ட உடனேயே இவர்கள் வந்து இத்தனை வருஷமா காவி பயங்கரவாதிகள், நம்மளை தீவிரவாதி தீவிரவாதி என்று சொன்ன அனைத்தும் பொய்யாகி போனவுனையுமே எல்லாம் சுக்குநூறு ஆகிவிட்ட உடனேயே இப்ப வந்து இருப்பு கொள்ள முடியாமதான் இது போன்ற பொய்களை அவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். வரிசையா நீங்க இந்த மலை வெள்ளம் வந்ததுல இருந்து எடுத்து பாருங்க. அதாவது என்ன, ஒரு தவறான ஒரு வரலாற்றை பதிவு செய்வதற்காக, ஒரு பொய்யை உண்மையாக்குவதற்காக, சொன்ன பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாகிவிடும் என்ற அந்த கோயப்பலிசு தத்துவத்தின் அடிப்படையில தான் இவர்கள் இது போன்ற செட்டிங் வேலைகளை செய்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சொன்னாரா இல்லையா, பாஜகவினுடைய மாநில பொருளாளர் சேகர் என்பவர் புரசை வாக்கத்தில் தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தினுடைய கிளையின் சார்பாக 5000 தண்ணி பாட்டில்கள் RSS இடம் இருந்து நாங்கள் பெற்றோம். RSS என்ற அந்த அயோக்கிய கூட்டம் எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு தமிழ்நாடு தொகுதி ஜமாத்திற்கு 5000 தண்ணி பாட்டில்களை இனாமா வழங்கியதாக சேவையாற்றியதாக சொன்னாரே, எவ்வளவு பெரிய பொய்! 6ஆம் தேதி அன்னைக்கு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த இளைஞர்கள் உணவு சப்ளை பண்ணுகின்ற போது குடிநீர் இல்லை என்று சொல்லி புரசை வாக்கத்தில இருந்து சேவா பாரதியில இருந்து 5000 வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போயிருக்காங்க. அது வந்து மிக இவர்களுக்கு இடையே வந்து சேவை மனப்பான்மையிலே மிகப்பெரிய இணக்கம் இருக்கிறது. அதன் மூலமாக இதுவரை எப்படியெல்லாமோ விமர்சிக்கப்பட்ட இரண்டு இயக்கங்கள் ஒன்றாக கைகூடி வேலை செய்கிறது என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து பார்க்க முடிந்தது. இதை வந்து நாம நிரூபிக்க சொல்லி இதை நிரூபிக்க முடியுமா என்று பகிரங்க அறைகுவல் விட்டோமே. இந்த மானரோசம் உள்ளவர் வந்தாரா, நிரூபிக்க முன் வந்தாரா, பச்சை பொய் என்பதை ஒப்புக்கொண்டார? ஏன்னா நம்ம 500 தண்ணி பாட்டில் வாங்கினோம், காசு கொடுத்து வாங்கினோம், பில்லு வைத்திருக்கின்றோம், பில்லை காட்டியே நாம வந்து நிரூபித்தோம். அப்படி இருக்கிற நிலையில அந்த புரசை வாக்கம் RSS அலுவலகம் இருக்கக்கூடிய இந்த தெருவுல உள்ள ஒரு கடையில நாம 500 தண்ணி பாட்டில் வாங்கினதை பார்த்து விட்டு அதை வைத்து அப்படியே கதை கட்டி 5000 தண்ணி பாட்டில்களை இலவசமாக கொடுத்தோம் என்று பொய் புழுகினார்களே, இப்படி எவ்வளவு பெரிய கேவலம் பாத்தீங்களா! இப்படித்தான் இவர்களுடைய சேவை என்பதை இந்து சகோதரர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்க, இதே பாஜகவினுடைய மாநில பொருளாளர் சேகர் என்பவர் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி RSS பண்ற எல்லா சேவைகளையும் எதையும் நீங்க வந்து போட்டோக்கள் எல்லாம் போட மாட்டாங்க, மீடியாக்களே சிந்திக்க மாட்டீர்களான்னு ஒரு பதிவு போடுறாரு. பாருங்க, சென்னையில எப்படியெல்லாம் மலை வெள்ளத்துல எங்க RSS தொண்டர்கள் அந்த காவி டவுசர் போட்டு களத்துல நிக்கிறாங்க பாருங்க என்று சொல்லி அவர் வந்து போட்டோ போடுறாரு. கடைசியில் அந்த போட்டோவை நம்முடைய சகோதரர்கள் RSS அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பேஜில் உள்ள போய் செக் பண்ணி பாக்குறாங்க. கடந்த ஆண்டு உத்தரகாண்டில் தண்ணி வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, அந்த வெள்ளத்தில் RSS சேவகர்கள் காக்கி டவுசர் அணிந்து வேலை செய்த போட்டோ என்று சொல்லி அந்த ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருந்த அந்த போட்டோவை எடுத்து டவுன்லோடு பண்ணி இந்த பாஜகவினுடைய மாநில பொருளாளர், அவரை மாநில பொருளாளர் என்று சொல்வதை விட பாஜகவினுடைய மாநில பொய்யர் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த பொய்யர் என்ன செய்கிறாரு, நான் வந்து சென்னை மலை வெள்ளத்தில் RSS செய்த தொண்டை பார்த்தீங்களா என்று சொல்லி போடக்கூடியதை பார்க்கிறோமே, எவ்வளோ பெரிய கேவலம்! உத்தரகாண்டை குரம்பேட்டை ஆக்கி விட்டாங்க. கடைசியில் உத்தரகாண்ட் என்னப்பா எப்பப்பா குரம்பேட்டை ஆகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. பதில காணா, கடைசியில் என்னடான்னு பார்த்தா உத்தரகாண்ட்லயாவது இந்த வேலையை பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் அதுலயும் உள்ள போய் சர்ச் பண்ணி பார்த்தா ஆந்திரால வெள்ளம் வந்துச்சு, அப்ப வந்து வேலை பார்த்த அந்த போட்டோ எடுத்து உத்தரகாண்ட்ல நாங்க வந்து மீட்பு பணியில ஈடுபட்டோம் என்று பொய். அந்த ஆந்திரால வேலை பார்த்ததாக இருக்கக்கூடிய போட்டோவைய அப்படியே மறுபடியும் டவுன்லோடு பண்ணி இந்த RSS பொய்யர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், உத்தரகாண்ட்ல வேலை பார்த்ததா போட்டிருக்கிறாங்க. அதே உத்தரகாண்ட்ல வேலை பார்த்ததா போட்ட அந்த போட்டோவை டவுன்லோடு பண்ணி மறுபடியும் வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு உதவி செஞ்சதாக போட்டிருக்கின்றார் என்றால் இந்த பாஜக பொய்யர்கள் என்ன செய்யறது? இவர்கள் எவ்வளவு கேவலப்பட்டாலும் அசிங்கமே ஏற்படாத போல வந்து நிற்கின்றார்களே, எவ்வளவு பெரிய கேவலம் பாத்தீங்களா! இப்படிப்பட்ட பொய் சொல்லி வந்து இந்த மாதிரியான வேலை பார்க்க வேண்டுமா? அதுல ஆந்திரால வேலை பார்த்ததா உண்மையா என்னன்னு தெரியல, அது போட்டோஷாப்பா இருக்குமோ என்று சொல்லி பலரும் இப்ப சந்தேகப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது எந்த காலத்துல இவர்கள் உட்கார்ந்து தயார் பண்ணினார்களோ என்று சொல்லி அது ஒரு புலனாய்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இது கூடுதல் தகவல். அதே மாதிரி பாருங்க,
இங்க இந்த எச் ராஜா வந்து இப்ப இந்த மாதிரி செட்டிங் பண்ணி ஒரு வீடியோவை தயார் பண்ணி வெளியிட்டிருக்கின்றார். இது ஒரு பக்கம் என்றால் பாஜகவினுடைய மாநில தலைவி அந்த தலைவி தமிழிசை சவுண்ட் சரோஜா ராஜன் அவர்கள் அவர் என்ன செய்யறாரு படகுல போய் நிவாரணம் கொடுக்கற மாதிரி போட்டோ பார்த்திருப்பீங்க. அதுல எவ்வளவு பெரிய போய் பாத்தீங்களா படகுல போய் என்னத்தை நீங்க நிவாரணம் கொடுத்தீங்க படகுல அதாவது கரண்டி அளவுக்கு தண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல படகுல பயணித்த ஒரே தலைவர் இவர் தான். எல்லாம் காரி துப்பி கொண்டிருக்கின்றார்கள். இவங்க படகுல நிக்கிறாங்க எல்லாரும் கீழே நிக்கிறாங்க. படகுன்றதே வந்து தண்ணி மூழ்கி தலையளவுக்கு போயிட்டு இருக்க ஏரியால மக்களை காப்பாத்துறதுக்காக படகுல போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். இவங்க படகுல போறாங்க எல்லாரும் கீழே நின்று கைய நின்றாங்க. உணவுப் பொருள்கள் ஒன்னத்தையும் காணாம் நிவாரண பொருள்கள் படகுல கண்ணு இல்ல. அப்ப வெறுமனே கைய நீட்டக்கூடியதை இவங்களும் கைய நீட்டுறாங்க. திரும்ப பாக்குறோமா இல்லையா எல்லாம் செட்டிங் எல்லாம் போய் அப்ப இப்படி வந்து புழுகிறத பாக்கணும். அதே மாதிரி அந்த அம்மா வந்து அந்த புதிய தலைமுறை பேட்டியில சொன்னாங்களே காலையில 6 மணிக்கு ஈக்காட்டு தாங்களில் காலை 6 மணிக்கு திருத்திருவா நான் அலைந்தேன். ஒரு வண்டியை எடுத்துக்கொண்டு காரை எடுத்துக்கொண்டு போய் நான் வந்து தண்ணில தத்தளித்த கற்பிணி பெண்ணை காப்பாற்றினேன் என்று புழுகினார்களே. நான் ஈக்காட்டு தாங்கல காலை 6 மணிக்கு இருந்தேன். தொலைத்தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆனால் வீட்டில் இருப்பு இல்லை. காரை எடுத்துக்கொண்டு எங்காவது மக்களுக்கு உதவி செய்யலாமா என்று நான் தெருவில் அலைந்து கொண்டிருக்கிறேன். ஈக்காட்டு தாங்கலில் நிறைமாத கர்ப்பிணி ஒரு பெண் படகில் எடுத்து அவளை உடனே எனது காரில் ஏற்றி 2 மணி நேரத்தில் குழந்தை பிறக்கிறது. ஆக இந்த அளவிற்கு ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தை கூட தத்தளிக்க வைத்து விட்டது அந்த மழை. எப்படிப்பட்ட புலிகள் பாத்தீங்களா ஊர் உலகமே சிரிக்குது. காரி துப்புது ஈக்காட்டு தாங்கல 2 உயரத்துக்கு தண்ணி போயிட்டு இருக்கு. இவங்க வந்து அந்த நேரத்துல எப்படி கார ஓட்டினாங்க கார் இப்படி மிதந்து போச்சா என்று கேள்வி கேட்கின்றார்கள். பதில் சொன்னீங்களா அதே மாதிரி 6 மணிக்கு திருத்தருவா அலைஞ்சாங்களா யாருக்காவது உதவி செய்ய முடியாதா செய்ய முடியாதா என்று சொல்லி அது எவ்வளவு பெரிய பொய். கர்ப்பிணியை காப்பாத்தீங்கன்னு சொன்னீங்களே அந்த கர்ப்பிணியினுடைய பெயர் என்ன அந்த குழந்தை எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்துச்சு எத்தனாம் தேதி பிறந்துச்சு அந்த குழந்தையினுடைய தகப்பனார் பேர் என்ன எல்லாத்தையும் நிரூபிக்க தயாரா தமிழிசை சவுந்தரராஜன் என்ற அந்த மாநில தலைவி பொய் பொய் தலைவிக்கு பகிரங்க அறைகோல் விடுக்கின்றோம். கடைசியில் என்னடா அப்படின்னு பார்த்தா தி ஹிந்து நாளேட்டில் உண்மை வெளியே வந்து விட்டது. என்ன ஈக்காண்டு தாங்கல்ல அவங்க அம்மா வீடு இருக்கு. இவங்க எல்லாரும் வந்துகிட்டு மருத்துவ வியாபாரம் பார்ப்பதற்கு கிளம்பி விட்டார்கள். தங்களுடைய வியாபாரத்தை கல்லா கட்டுவதற்கு கிளம்பி விட்டார்கள் வீட்டை விட்டு. அந்த நேரம் பார்த்து தண்ணி புகுந்ததில் அவங்க அம்மா தமிழிசை சவுந்தரராஜனுடைய அம்மா மாட்டிக்கொண்டார்களாம் வீட்டில். இவங்க ஒரு வாடகைக்கு படம் எடுத்துட்டு போய் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்ததை தான் இது வந்து நான் வந்து கர்ப்பிணி பெண்ணை காப்பாத்தினேன் அதான் ஃபேஸ்புக்கில் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்போனா வந்து உங்க அம்மா வந்து கர்ப்பிணியா அந்த கர்ப்பிணி என்ன புள்ள பெற்றாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அல்லது உங்க பாட்டி வந்து கர்ப்பிணியா இருந்து உங்க பாட்டி உங்க அம்மாவை பெற்றாங்களா ஒன்றும் தெரியலையே என்று சொல்லி எல்லாம் கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்களே. நிரூபிங்க தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பகிரங்க அறைகோல் விடுக்கின்றோம். நிரூபிக்க தயாரா எச் ராஜா இதை நிரூபிக்க தயாரா பாஜக மாநில பொய்யர் சேகர் அவர் வந்து இந்த RSS தண்ணி வாங்கணும் என்பதை நிரூபிக்க தயாரா உத்தரகாண்டில் ஆந்திராவினுடைய பழைய போட்டோவை எடுத்து சென்னை வெள்ளம்னு போட்டு பொய் சொன்னாரே அதை இவர் நிரூபிக்க தயாரா பகிரங்க அறைகோல் விடுக்கின்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த தேசிய செயலாளர் எச் ராஜா அவர் என்ன செய்யறாரு அவர் கண்டெய்னர்ல இருந்து இறக்குறாராம் உணவுப் பொருள்களை. பாருங்க கண்டெய்னர்ல இருந்து உணவுப் பொருளை இறக்குறதாக ஒரு போட்டோ போடுறாரு. எல்லாம் சகோதர அல்தாஃபி அவர்கள் வந்து தூக்குனாங்களா இல்லையா அந்த மூடையை தூக்குனாங்கல்ல அதை அப்படியே காப்பி பண்ணி அவர் ரியலா பண்ணாரு. மக்களுக்கு வந்து விநியோகம் பண்றப்ப தூக்குனதை போட்டோ எடுத்தாங்க. அது இப்படி வந்தது அது உண்மை. இது என்னது கண்டெய்னர் இருந்து இறக்குறதா சொல்லி பளிங்கு மண்டபத்துல இருந்து உள்ள வீட்டுல இருந்து வெளியே வர்றாரு. கண்டெய்னர் எப்படி வீட்டுக்குள்ள போச்சுன்னு தெரியல. எவ்வளவு பெரிய கண்டெய்னர் லாரியோட எப்படி கொண்டே உள்ள வச்சாங்கன்னு தெரியல. அதுவும் பளிங்கு தரையிலிருந்து கண்டெய்னர்ல இருந்து கீழே இறக்குறதாக சொல்லி அது வேற பொய். அதே மாதிரி கூட்டுறதாக நாம வந்து டென் கணக்கில் தூய்மை பண்ணி செஞ்சோம். அம்புட்டும் வந்து குப்பைகளை அள்ளி JCP வச்சு லாரியை கொண்டு வந்து JCP மூலமாக அள்ளி லாரி லாரியா ஏத்துனோம் குப்பைய. இவர்கள் இந்த எச் ராஜாவும் இந்த தமிழிசை சவுந்தரராஜனும் போட்ட நாடகங்களை பார்த்தீர்களா இல்லையா அவர்களுடைய போட்டோவை போட்டே கேட்டார்கள். இந்த போட்டோல வந்து குப்பையை கண்டுபிடித்து தரக்கூடியவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலப்பட்டார்களே. கண்கூடாக பார்த்தோமா இல்லையா அதே மாதிரி பாருங்க. அதாவது வந்து கோயம்புத்தூர்ல ஒரு கோவில்ல சிவசேனா கட்சியை சேர்ந்தவர்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினத்துல
அதே இடத்துல வந்து ராமர் கோயிலை கட்டணும் என்பதற்காக அங்க பிரதட்சணம் செய்கின்றார்கள். அந்த போட்டோ எடுத்து கொண்டு வந்து சென்னை மழை நிவாரணத்திற்காக அந்த மழையில பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நல்லாக வேண்டும் என்பதற்காக அங்க பிரதட்சணம் செய்ததாக அதுல போய் புழுவினீர்களே, உங்களுடைய பொய் புழுகளை எங்க போய் சொல்றது? அதே மாதிரி பாருங்க, இந்த இதே தினம் மலர்ல 4000 பேரு அந்த ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் உள்ளே இறங்கி வேலை செய்யறாங்க என்று சொன்னீர்களே, இது எவ்வளவு அப்பட்டமான பொய்யே! எல்லாம் தப்பான வரலாறை பதிவு செய்வதற்கு உண்டான சதி இது. 4000 பேர் இல்ல, 40 பேரை காட்ட முடியுமா? சவால் விடுகின்றோம். இந்த 40 பேர் கூட காக்கி டவுசர் கிடையாது களத்துல, ஆனால் 4000 பேர், 44000 பேர் என்று சொல்லி அள்ளிவிட்டு இப்படி பொய்களை புழுகின்றீர்களே, என்னன்றது விளங்கிருச்சா இல்லையா? இப்ப என்ன லட்சணம்ன்றது புரிஞ்சிருச்சுல? இந்த லட்சணத்துல நீங்க வந்து கலப்பணி ஆட்டினீர்கள் என்பது தெரிந்து விட்டதா இல்லையா? அதே மாதிரி பழைய போட்டோ, கேரளால வந்து கோயில் திருவிழால சோறு கொடுக்கக்கூடிய போட்டோ எடுத்து போட்டு, இந்த பாருங்க சென்னையில வந்து வெள்ள நிவாரணப் பணி என்று சொல்லி கேவலப்பட்டீர்களே, தெரியாதா? அடுத்த முஸ்லிம் இயக்கத்தினுடைய பொருள்களை அபாண்டமாக அபகரித்து அதுல வந்து ஆர்எஸ்எஸ் பேனரை வைத்து கேவலப்பட்டீர்களே, இந்த கேவலம் புரியாதா? தெரியாதா? உலகத்துக்கு மறைக்க முடியுமா அந்த கேவலத்தை? முஸ்லிம்கள் செய்த சேவைகளை இந்த பாலிமர் தொலைக்காட்சி வந்து வெளியிடுகின்றார்கள். வெளியிட்டா அந்த தொலைக்காட்சிக்கு போன போட்டு கொலை மிரட்டலுங்க, எப்படின்னு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய கேவலம்! அப்ப இதுதான் இந்த காவிகளுடைய வேலை. அப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்ற இந்த பேர் இயக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த காவிகளுடைய எந்த ஒரு அபாண்டமும் எந்த ஒரு அவதூறும் நிக்காது என்பதை அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றோம். நீ என்னதான் செட்டிங் பண்ணாலும் நாங்க களம் இறங்கி உங்களை அம்பலப்படுத்திய தீருவோம், விடமாட்டோம். நீ வந்து நீ என்ன நினைத்தாய்? இந்த எச் ராஜாவிற்கு கேட்கின்றோம், நீ என்ன நினைக்கிற? என்ன நினைச்ச அந்த வீடியோவை வெளியிட்ட? இத நம்ம போட்டோம்னா எவனும் கண்டுபிடிக்க முடியாது, நம்பிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்ச? அந்த ஏரியா குளத்தூர் ஏரியாக்குள்ள, குளத்தூர் என்பது ஒரு மிகப்பெரிய ஏரியா, அந்த ஏரியால இந்த சகோதரிகளுடைய வீடுகளை எவன் கண்டுபிடிக்க போறா என்ற அந்த எண்ணம் தானே? ஆனால் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு, இறைவனுடைய மாபெரும் கிருபையால் அந்த சகோதரிகள் யார் என்பதை கண்டுபிடிச்சு நீங்க மிரட்டி நிர்பந்தப்படுத்தி மிரட்டித்தான் இந்த பேட்டையை வாங்கினீர்கள் என்பதை நாங்க இப்ப ஆதாரபூர்வமா நிரூபித்திருக்கின்றோமே. இது போல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பித்தலாட்டத்தையும், ஒவ்வொரு பொய்யான வேலைகளையும் நாங்கள் நிரூபிப்போம் இன்ஷா அல்லாஹ் என்பதை அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாயுதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.